ஏ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து வயிறு ஓதி இருக்கு. ஸோ மருந்து கொடுக்க போகிறோம். நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. இப்போ நம்ம வந்து வாழைப்பழம் ஒன்று வச்சு கொடுத்து பார்ப்போம், தோலை சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மருந்து கொடுக்கலாம். ஸோ என்ன மருந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ சைட்லேயும் போட்டுறேன். நீங்களும் உங்கள் ஆட்டுக்குட்டிக்கு வந்து வயிறு ஊதி சாப்பிடாமல் இருந்து ஆட்டுக்குழுக்க போடாமல் இருந்துச்சுன்னா இந்த மெடிசன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் மறந்துடாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. ஏய், இந்த உனக்கு வாழைப்பழம் திங்கிறியா? பழம் தான் திங்காது உனக்கு. வாழைப்பழம் தேவை திங்க. வாழைப்பழத்தான் திங்குது. ஸோ மக்களே, நேற்று நான் மருந்து கொடுத்தேன். இந்த மருந்து வந்து கொடுக்குறது நல்லமா அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது மாதிரி கொடுத்து பார்க்கணும் இல்லையா? ஸோ கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து வாழைப்பழம் தோல் திங்கிது பாருங்கள். கொலை திங்கியது இல்லை, கொலை நான் கட்டி வச்சுருக்கேன். கொலையை திங்கியது இல்லை, ஆனாலும் வாழைப்பழ தோல் திங்கி. ஸோ இப்போ மருந்து கொடுத்தேன்னா அந்த யாருன்னு கொலை திங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா தின்னு வாழைப்பழத்தை கொலை காட்டினா திங்கியல்ல உனக்கு. சரி, மறந்து குடிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த தோல் தின்னு அவனுக்கு மறந்து கொடுத்துட்றேன். ஓகே மக்களே, ஸோ இதான் வந்து மெடிசினில் பேர் வந்து பாருங்கள். நான் சைட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். முதல்ல என்ன சொல்லணும்னா, இப்படி நல்லா ஷேக் பண்ண, உள்ளுக்கு வந்து லிக்விட் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஃபுல்லாக இப்படி ஷேக் பண்ணி எடுத்துட்டு, இது வந்து ஒரு 4 மாதம் குட்டி, அதனால் நம்ம வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா 5 ml தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சிலிஞ்சர் வந்து 5 ml சிலிஞ்சர் இதில் ஒன்று எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஆட்டுக்குட்டி கொடுத்துடலாம். ஸோ ஒரு நாளைக்கு 3 முறை கொடுக்கணும், இப்படி காலையிலையும் பகலையும் அந்திக்கும். 2 நாளைக்கு கொடுக்குற நேரம் குட்டி சுகமாகிடும். சரி 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 சரி, அவ்வளோதான், குடிச்சிடு. ஸோ ஓகே மக்கள், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மெடிசின் தான் நான் வந்து ஆட்டுக்குட்டி கொடுத்தேன். இது வந்து ஒரு நாளைக்கு 3 முறை கொடுக்கணும். காலையில் 5 ml, பகலைக்கு 5 ml, ஒரு 6 மணி போல் ஒரு 5 ml. ஸோ காலையில் பகலைக்கு அந்தி 3 நேரம் கொடுத்தோம்னா ஒரு 2 நாள் கொடுக்கும்போது அந்த வயிறு உதனத்தன்மை இல்லாமல் போயிட்டு ஆடு புழுக போட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நிறைய தவிடு தின்னதுனால நம்ம ஆட்டுக்குட்டிக்கு நடந்தது. ஸோ வயிறு ஊதிடுச்சு. இப்போ நேற்றுலேருந்து அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆடு வந்து வாழைப்பழ தோழி வந்து தின்னுச்சு இந்த பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, 2 வாழைப்பழத்தை கொடுக்க போகிறேன். இப்போ வாழைப்பழம் திங்கிறதுனால இரவைக்கு வந்து மறுபடியும் மறந்து கொடுப்பேன். ஸோ கொலை கட்டி விட்ருக்கீங்க பாருங்கள், வெளியில் கொலைங்க எனக்கு வந்து கட்டியிருக்குது. ஆனாலும் குட்டி போயிட்டாங்க பாருங்க, அங்கே போயிடுச்சு, மறுபடியும் பட்டியில் போயிட்டு படுத்துருச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், நாளை ஆகிற நேரம் ஃபுல்லாக சுகமாகிடும். ஸோ நாளைக்கு எப்படி கொலை திங்கிது அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த மெடிசன் வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நீங்களும் உங்களோட ஆடு வந்து வயிறு ஊதி இருந்துச்சுனாலும் சாப்பிடாமல் இருந்து புழுக்க போடாமல் இருந்துச்சுன்னா இந்த மெடிசன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ சின்ன குட்டிக்கு மட்டுமல்ல, பெரிய ஆடுகள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ சின்ன குட்டிக்கு வந்து 5 ml, பெரிய ஆடு அப்படின்ற போது ஒரு 10 to 15 ml கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து அந்த ஆடுக்கு சாப்பிட்ற வீடியோஸும் வந்து இதில் அப்படியே அட்டாச் பண்ணிடுவேன். மறந்துடாதீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே.